ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் மேப் அந்த பர்டிகுலர் சிலபஸில் வந்து என்னென்ன கவர் பண்ணணும்னு ஒவ்வொரு வீடியோவை பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா, இந்த பர்டிகுலர் வீடியோவில் தமிழ்நாட்டோட இண்டஸ்ட்ரியல் மேப் பற்றி தான் இருக்குது. ஸோ மொத்தம் ரெண்டு புக்கு ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து 10th, இன்னொன்று வந்து 11th. ஸோ இந்த 10th புக்கில் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு இண்டஸ்ட்ரியலைசேஷன். இதில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங் எதை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, தொழில்துறை அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் ஏஜென்சின்னு சொல்லுவாங்க, அந்த முகமைகளெல்லாம் என்னன்னு கேட்டு ஒரு 12 மார்க்கில் க்வெஸ்சன் வரக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான க்வெஸ்சன். அப்படி கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு சிப்காட்டு ஃபஸ்ட்டு கொடுக்கணும், 1. அடுத்து டான்சிட்கோ, 2. அடுத்து 3வது வந்து திட்கோம், அடுத்து டிக்கு. ஸோ இந்த 4 வந்துட்டு நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதுக்கு எந்த இயரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதோடய ஃபுல் ஃபார்மு, அதோடய ஃபங்க்ஷனு. ஸோ ஒவ்வொரு இதையுமே எழுதி அந்த இயர் எஸ்டாப்ளிஷ் பண்ண இயரை ஃபஸ்ட் பாயிண்ட்டாக கொடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, அதோட முக்கிய பணிகள் 1-2 பாயிண்ட்டு. ஸோ டோட்டலாக 3 பாயிண்ட். இந்த மாதிரி லைனாக எழுதிட்டே வாங்க. இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அதே ஆன்சர்லேயும் எழுதுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிப்காட் பார்த்திங்கன்னா, 1971 தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம். ஸோ இது பார்த்திங்கன்னா, தொழிற்தோட்டங்களை அமைப்பதற்காக அமைக்கப்பட்டது. ஸோ இதோட ஒவ்வொரு இதையுமே 6 மார்க் ஆஸ்பெக்டில் நான் வீடியோ, கம்மிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். சிப்காட்டை பற்றி தனியாக ஒரு வீடியோ, அடுத்து தான்சிட்கோ, அடுத்து திட்கோ, அடுத்து வந்து டிக்கு, இது சம்மந்தமாக தனித்தனி வீடியோவை மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு இதை ஒவ்வொன்றும் தனியாக ஒரு 6 மார்க்கில் கேட்டாங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி அந்த வீடியோவில் ஒரு 5-10 பாயிண்ட்ஸ் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதை இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 12 மார்க் ஆஸ்பெக்டில் இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இதை வந்து ஒரு 6 மார்க்கில் கேட்கலாம் சான்ஸ் உள்ளது. ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்துட்டு எப்போ கொண்டு வந்தாங்க, அறிமுகப்படுத்தப்பட்டது 2000 ஏப்ரல் 2000. அடுத்து பார்த்திங்கன்னா, இது வந்து நாட்டில் ஏற்றுமதிக்கு இடையூறு இல்லாத சூழ்நிலையை கருத்தில் கொண்டு, இடையூறு இருக்கக்கூடாது, ஏற்றுமதி பர்பஸ்க்காகவே இந்த இதை உருவாக்கியிருப்பாங்க மண்டல வாரியாக. ஸோ இது வந்து சுய சான்றிதழ் அடிப்படையில் அலகுகள் அமைக்கப்படும், அவங்களே செல்ஃப் சர்டிஃபிகேஷன் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி லைனாக இருக்கும், பொதுத்துறை, தனியார் துறை, கூட்டுத்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு மினிமம் ஒரு 5-10 பாயிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு எனி 4 or 5 வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இது டான்சி மறந்துட்டேன், அந்த இதில் வந்துட்டு 5th வந்து டான்சி, தமிழ்நாடு சிறிய தொழில்களும். ஸோ மொத்தம் 5 அதில் எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்த இம்பார்ட்டண்ட் வந்துட்டு ஒவ்வொரு தொகுப்பு, தொழில்துறை தொகுப்புன்னு கொடுத்துருப்பாங்க, தானியங்கி தொகுப்பு. ஸோ இதில் வந்துட்டு ஓவராலாக தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய தொழில் தொகுப்புகள்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் வந்து தானியங்கி தொகுப்பு 1, இதை பற்றி, அதுக்கப்புறமா வாகனம் மற்றும் கட்டுமான தொகுப்பு 2, அடுத்து வந்துட்டு நெசவு தொழில் தொகுப்பு 3, அதுக்கப்புறமா வந்துட்டு தோல் மற்றும் தோல் பொருட்களின் தொகுப்பு 4, பட்டாசு தீப்பெட்டி அச்சடி சொல்லும் 5. ஸோ இந்த 5 வந்துட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பவியல். ஸோ டோட்டலாக 6. ஸோ இந்த 6 இதுக்குமே ஒவ்வொன்றத்துக்கும் அது அந்த தொகுப்பை பற்றி 3-4 பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க போதும். ஒரு 3-4 பாயிண்ட் எடுத்தாலே போதும், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இது வந்து ஒரு 12 மார்க்கில் மொத்தமாக கேட்டாங்கன்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். இல்லைன்னா தனியாகவே இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டாக கேட்கலாம், 6 மார்க்லேயே 12 மார்க்லேயோ. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தானியங்கி தொகுப்புகள், இல்லைன்னா வந்து வாகன பேருந்து கட்டுமான தொழில் தொகுப்புகள், இந்த மாதிரியும் கேட்கலாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் வந்தது நெசவுக்கு சம்மந்தமாக நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் நெசவு தொழில் 1. அடுத்து பார்த்திங்கன்னா, தோல் மற்றும் தோல் பொருட்களின் தொகுப்பு, இதுக்கு வந்து கொள்கையே வந்து வடிவமைச்சிருக்காங்க ரீசெண்டாக, அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2வது இம்பார்ட்டன்ட்டு. 3வது இம்பார்ட்டண்ட் வந்து மின்னணுவியல் இது. ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த சொன்ன 3 வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க, அதை வந்து ஒரு தனியாக நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த 12 மார்க்குக்கு போக. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஆஸ்பெக்டாக, அடுத்து தொழில் தொகுப்புகள் என்றால் என்ன, அதன் முக்கியத்துவம் இல்லை முக்கிய பண்புகள் குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இதுக்கு டெஃபனிஷனு அடுத்து வந்துட்டு இது எழுதிக்கோங்க, இந்த பண்புகள்.
ஸோ இதை பற்றி தனியாக கேட்கலாம், தொழிற்தொகுப்புகள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்டர்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. தொழில் மயமாதலின் முக்கியத்துவம் இதை வச்சும் க்வெஸ்சன் கேட்கலாம். இண்டஸ்ட்ரியலைசேஷன் தொழில் மயமாதல் எப்போ கொண்டு வந்தாங்க, அதனால் என்ன பயன், அதோட சிக்கல்கள் என்ன அப்படின்னு சொல்லி மொத்தமாக இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து ஒரு 12 மார்க் ஆஸ்பெக்டில் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா லைனாக வந்துட்டு தொழில் மயமாதல் ஒரு பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்படும் நன்மைகள்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மொத்தம் 6 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6 பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, கீ பாயிண்ட் மட்டும். அடுத்து வகைகள், வகைகள் அந்த லெவலில் இம்பார்ட்டண்ட் இல்லை, ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து வேறு ஒன்று இதில் வேறு இந்த பர்டிகுலர் லெசனில் நான் சொன்னது மட்டும் மெயினாக பார்த்துக்கோங்க. தொழில் முனைவோரை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு இதை பற்றி டீட்டெயில்டாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம் ப்ரீவியஸ். இதில் அன்எம்ப்ளாய்மெண்ட் டாபிக் வரும்போது தொழில் முனைவர் சம்மந்தமாக பார்த்தாச்சு, வீடியோஸ் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு இதில் படித்து பார்த்து ஏதாவது பாயிண்ட் அப்டேட் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க. அடுத்து தொழில்மயமாதலின் பிரச்சனைகள், ஸோ இந்த ஆஸ்பெக்டை வந்துட்டு இதையும் பார்த்துக்கோங்க. இதில் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த தொழில்மயமாதல் சம்மந்தமாக கொஷின் கேட்டால் எழுதுறதுக்கு. இது தனியாக கொஷின் கேட்குறக்கான ஸ்கோப் கம்மி தான். ஓகே, இதுதான் ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா இதுவும் பார்த்தாச்சு நம்ம ஆல்ரெடி வீடியோஸில், ப்ரீவியஸ் வீடியோஸில் அதிலேயே நோட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் சாப்டரை வந்துட்டு இப்படி தான் அப்ரோச் பண்ணணும். இன்னொரு சாப்டரும் இது ரிலேட்டடாக இருக்கும், அது வந்துட்டு 11th இருக்குது எக்கனாமிக்ஸில், தொழில்துறை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஜவுளித்துறை, நீங்கள் அந்த ஜவுளித்துறையும் இந்த ஜவுளித்துறையும் கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஜவுளித்துறை, அடுத்து பார்த்தீங்கன்னா வாகனத்துறை, சிமெண்ட்டு, இதில் வந்துட்டு அதில் கவர் ஆகாதது சிமெண்ட் கவர் ஆகிருக்கும். சிமெண்ட்டு, மின்னணு சாதனம் அங்கே கவர் ஆகிடுச்சு, பட்டாசு கவர் ஆகிடுச்சு, பிற தொழில்கள் இருக்கும். எம்எஸ்எம்இ பற்றி தனியாக பார்க்கணும், இதுக்கு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா எம்எஸ்எம்இ பற்றி தனியாக 12 மார்க்கில் கொஸ்டின் கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ அதனால் எம்எஸ்எம்இயை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த இதில் வந்துட்டு அதோட நிறைய விஷயங்கள் வந்து சிமிலராக தான் இருக்கும், கொஞ்சம் பாயிண்ட் தான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டிய இம்பார்ட்டண்ட்டான ஆஸ்பெக்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் ஏஜென்சிஸ். ஸோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். இதில் வந்துட்டு சிப்காட் 1, ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு 12 மார்க் ஆஸ்பெக்டில் பார்த்துக்கோங்க, மொத்தம் 5 கொடுத்துருப்பாங்க. சிப்காட் 1, டான்சிட்கோ 2, திட்கோ 3, அடுத்து பார்த்திங்கன்னா டிக் 4, டான்சி 5. ஸோ இந்த 5 இருக்கும். ஸோ ஒவ்வொன்றும் எழுதி அதிலிருந்து ஒரு 4-5 பாயிண்ட்ஸு இல்லை 3-4 பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 12 மார்க்கில் கொஷின் கேட்டால் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஸோ இயர் கம்பல்சரியாக எழுதணும், அதை பார்த்துக்கோங்க. இயர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, அதோட பர்பஸ் எதுக்காக பண்ணுறாங்க அதோட இது. ஸோ இந்த கீ பாயிண்ட்ஸ் இதே வந்துட்டு ஒரு ஒவ்வொரு இதுலேயுமே 3-4 பாயிண்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ கொஸ்டின் கேட்டால் இதை தான் வந்து கீவேர்டாக இது பண்ணுவாங்க. ஸோ இதை அப்படியே நீங்கள் எழுதுவோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஸோன். ஸோ இதை வச்சு வந்து 6 மார்க் ஆஸ்பெக்டில் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ ஏற்படுத்தினாங்க, எந்த பர்பஸ்க்காக, எக்ஸ்போர்ட்காக April 2000 ஏற்படுத்தினாங்க. அடுத்து இதோட செல்ஃப் சர்டிஃபிகேஷன் பேசிஸு, இதில் என்ன இன்வால்வ் ஆயிருக்கு, அதுக்கப்புறமா இதில் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3-4 வேணால் பார்த்துக்கோங்க. இந்த இதில் நிறைய இதில் கொடுத்துருப்பாங்க, இதில் ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2-3-4 ஆனால் மட்டும் பார்த்துக்கோங்க, எல்லாத்தையும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டரில் ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க, ஆட்டோமேட்டிவ் கிளஸ்டர், அடுத்து பார்த்திங்கன்னா ட்ரக் அண்டு பஸ் பாடி இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர், டெக்ஸ்டைல் கிளஸ்டர். டெக்ஸ்டைல் கிளஸ்டர் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ரீசெண்டாக வந்தது ஃப்ரீக்வெண்ட்டாக. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸ் பேஸில் கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டால் இந்த இன்ஃபர்மேஷனும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து ஃபயர் ஒர்க்கு, மேட்ச் பிரிண்டிங் கிளஸ்டர், அடுத்து லெதர், லெதர் குட்டும் அதே மாதிரி தான், கரண்ட் அஃபேர்ஸில் ரிப்பீட்டடாக வந்தது. இதுக்கான பேஸும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க, தனியாகவும் பார்த்துக்கோங்க. அடுத்து எலக்ட்ரானிக் அண்ட் ஐடி. ஸோ டோட்டலாக இது எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி ஒரு 12 மார்க் ஆஸ்பெக்டில் எழுதிக்கோங்க. இந்த 6 6-7 இருக்கும், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 12 மார்க்கில் ஒவ்வொரு கிளஸ்டரையும் எழுதி அது கீழே 3-4 பாயிண்ட்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு
லெதரு, அதுக்கப்புறமா டெக்ஸ்டைலை மட்டும் நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. அடுத்து ஐடி. ஸோ இந்த மூணையும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து ஆட் பண்ணி படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்னால் என்ன, அதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னு கொஷின் கேட்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அதோட கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. லைனாக இங்கே பாயிண்ட் பை பாயிண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. இது அப்படியே எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியலைசேஷனோட ஆஸ்பெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியலைசேஷனை எப்போ கொண்டு வந்தாங்க, அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜ் என்ன, அதோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12 மார்க் ஆஸ்பெக்டில் பார்த்துக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டோட்டலாக இந்த பர்டிகுலர் லெசனில் நீங்கள் கவர் பண்ண வேண்டியது இது தான். ஸோ இது வந்து 10th புக்கில் இருக்குது. இந்த ஆண்டர்பிரனாரு, அதுக்கப்புறமா ஸ்டாண்டப் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியாலாம் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயும் அன்எம்ப்ளாய்மெண்ட் டாபிக் வரும்போதே அதுலேயும் நான் மெட்டீரியல் கொடுத்துட்டேன். ஸோ அதில் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே தான். இதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்தேன்னா ரோல் ஆஃப் ஆண்டர்பிரனார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நோட்ஸ் எடுக்கலைன்னா இந்த ரோல் இதை வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க அதில். ஸோ இதில் வந்து இஷ்யூ வித் இண்டஸ்ட்ரியலைசேஷனும் இருக்குது. ஸோ இதையும் தனியாக ஒரு 3-4 பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் டோட்டலாக இருக்கிறது. அடுத்து இன்னொரு லெசன் பார்த்திங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு இண்டஸ்ட்ரி சம்மந்தமாக எல்லா டாபிக்குமே அதில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான், ப்ரீவியஸ் இதில் பார்த்தது தான் இதில் இருக்கும். எக்ஸ்ட்ரா 1-2 பாயிண்ட் இருக்கும். ஸோ இதில் இல்லாதது வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ பற்றி தனியாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எம்எஸ்எம்இ பற்றி நான் கொடுக்குறேன், டீட்டெயிலாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகே, இவ்வளோ தான் ஓவராலாக இந்த வீடியோ. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.